ஹலோ, இவ்வளவு பெரிய உருவம் இங்க நிக்கிறனே, கண்ணு தெரியலையா? ஏய், இப்படி தண்டமா நிக்கிறதால மத்தியான கோழி பிரியாணி மாசமான சம்பளம் குடுக்கறாங்க. சம்பளம் நீங்க குடுக்கல, அம்மா தான் குடுக்கறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், டிஎஸ்பியை பத்தி விசாரிச்சுட்டு வர சொன்னாங்களே, விசாரிச்சுட்டு வந்தீங்களா? ஏய், இதெல்லாம் நீ விசாரிக்க கூடாது. எதா இருந்தாலும் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். என்ன, அம்மாவா அவ எவன்னு சொல்றீங்களா? போய் சொல்லு. போ, என்னத்த சொல்ல சொல்றான்? அதெல்லாம் அம்மா நம்ப மாட்டாங்க. நான் வெளியே தேங்காய் உடச்சேன்னா உள்ள உனக்கு பூஜை தான், அதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஏய், ஏண்டா ஆப்பிரிக்கா யானை, ஏண்டா என்னடா இதெல்லாம்? எனக்கு பல வருஷமா பழகி போன விஷயம், மீறி போனா என்ன பண்ணுவா? தூக்கி போட்டு ஒரு நாலு மிதி மிதிப்பான். இதெல்லாம் கருளா கட்ட தெரியும் இல்ல? வர்ற விசாரிக்கிறதா? அவ குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த டிஎஸ்பி துர்கா வேற யாரும் இல்ல, நம்ம சம்பந்தியோட கூட பிறந்த தங்கச்சியோட மக. யோ, என்னையா கிரிவல சுத்தற மாதிரி சுத்திட்டு இருக்க? உன்னால சுத்த முடியாது இல்ல, அதான் நான் சுத்தி வர்றேன். சரி, விவரமா சொல்லு. விவரமா சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இன்னதுறையோட கூட பிறந்த தங்கச்சி பேரு மீனாட்சி. அவோ 25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டாளாம். சின்னதுரையும் அவங்க அண்ணனும் அவளையும் அவன் புருஷனையும் தேடாத இடமே இல்லையாமா. பாஸ்போர்ட் மட்டும் கிடைச்சிருந்தா அந்தமான் தீவுக்கே போயிருப்பாங்களாமா. எங்க தேடியும் அவங்க கிடைக்கல. அவங்க ரெண்டு பேரும் தலைமறைவா வாழ்ந்துக்கிட்டு ரெண்டு பொண்ணுகளை வேற பெற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் இரு, அந்த பக்கம் வர்றேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு அவன் புருஷனை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் கழி தின்னு இருக்கான். யாரியா? அதான் அவங்க அண்ணன். கழிசோறு நல்லா இருக்குதாம ஜெயில. விஷயத்தை சொல்லியா? அதாவது மீனாட்சி எப்படியோ பாவம் ரெண்டு பொண்ணுகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கிட்டா. ரெண்டு பொண்ணுகள்ல அந்த பெரிய பொண்ணு தான் டிஎஸ்பி துர்கா. ஓஹோ. ஆமா, இந்த விஜய் சாந்தி நடிச்ச படம் வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் பாத்திருக்கியா? யோ, பாத்திருக்கையா? என்ன பாத்த நீயே? அவளை விட இந்த துர்கா ரெண்டு மடங்கு பவர்ஃபுல்லு. ரெண்டாவது பொண்ணு பேரு சைலு. அவங்க அம்மா மீனாட்சி, அவளும் சென்னையில தங்கி இருக்காங்களாமா. அந்த ஓடுகாலிக்கு பிறந்தவளா அந்த டிஎஸ்பி துர்கா? இல்ல, சூமந்திரகாலிக்கு பிறந்தவளா அவ. யோ, என்ன தெனாவட்டி இருந்தா ஏன் மாப்பிள மேலே கை வச்சிருப்பா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம சம்பந்தி சின்னதுரைக்கும் டிஎஸ்பி துர்காவுக்கும் ஜென்ம பகை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்களாமா. யோ, உடனே சின்னத்துறைக்கு போன் போடு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓடுகாலி உயிரோட இல்ல. தப்பானவன் கையால தாலி கட்டினவன் தெரிஞ்சதும் வருஷ கணக்கில் தேடி கண்டுபிடிச்சு அவ புருஷன் தலையை வெட்டி கொன்னுட்டு அவளோட தாலி அறுத்தவங்க நாங்க.
அதுக்கான தண்டனையத்தான் எங்க அண்ணன் இத்தனை வருஷமா ஜெயில அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அவ ஒரு போலீஸ் அதிகாரியா, அதுவும் இந்த ஊருக்கே டிஎஸ்பியா வருவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பந்தி அறுத்தா அடி வேரோட அறுக்கணும், அரைகுறையா அறுத்தா இப்படித்தான் விளைஞ்சு நின்னு வேடிக்கை காட்டும். காட்டிருச்சுல்ல. சரி, உண்மைதான் சம்பந்தி. அன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருக்கணும். அப்படி அழிக்காம விட்டது என்னோட தப்பு தான். ஒட்டக்கோவி கூவனா பொழுது விடிய போகுதுன்னு அலட்சியமா விட்டுட்டோம். இப்ப அவ எங்களையே அழிக்கணும்னு லட்சியமா இருக்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? இப்படி வேணாலும் போகும். ஐயோ, இப்படியும் போகும். ஆமாங்க சம்பந்தி, என் மக கயல் வழியோட மனசு கெடுத்து அவளுக்கும் வேலைக்கார மாடசாமியோட மகனுக்கும் போலீஸ் பாதுகாப்போட கோவில்ல வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கை அழிச்சதே அந்த டிஎஸ்பி துர்கா தான். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே அவதானா? ஆமாங்க சம்பந்தி. அவ உங்க கண்ணுல விரலுட்டு விரலுட்டு ஆட்டியிருக்கா. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே தண்ணி காட்டியிருக்கா. அவ பெரிய கைகாரியா இருப்பவளுக்கு. அவ பெரிய கைகாரினா அவளை விட பெரிய கைகாரி யாருன்னு அவளுக்கு நான் காட்டுறேன். நானும் கூட சேர்ந்து காட்டுவேன். சரி, இறக்கிட்டேன். காட்டணும் சம்பந்தி. இப்ப நீங்களும் நானும் சம்பந்தியாக போறோம். என் மகளுக்கு நீங்க மறுவாழ்வு தரப்போறீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க மருமகன் மேல அவ கைய வச்சு உங்களை சீண்டி பாத்துருக்கா. நாம சம்பந்தி ஆக போறோம், சந்தோஷமா இருக்க போறேன்னு தெரிஞ்சு சதி பண்ணிருக்கா. நான் எம்எல்ஏன்னு தெரிஞ்சு மணல் கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவமானப்படுத்திருக்கான். அவ உங்க தங்கச்சி மகன் தெரிய வச்சு நமக்குள்ள சண்டைய மூட்டி நாம சம்பந்தி ஆக போறத நிறுத்த பாத்திருக்கா. அவளுக்கு நடக்காதுன்னு காட்டுவோம். நான் போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு ஒடிச்சு லாக்கப்ப திறந்து என் மருமகனை வெளியில கொண்டு வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், சூரவல்லி எம்எல்ஏ ஒரு அடி எடுத்து வச்சா ஐஜி ஆபீஸ் அலரும், டிஎஸ்பி ஆபீஸ் திணறுமுங்க. அது உங்களுக்கு தெரியாதாக்க? தெரிய வைக்கிற. இந்த சூரவல்லியோட செல்வாக்கு என்னன்னு புரிய வைக்கிற. அம்மாவா? ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா, ஏமா அழுவுறீங்க? என்னாச்சுமா? ஐயோ அம்மா, ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லாம இப்படி அழுதா எனக்கு என்ன தெரியும்? துர்கா, நம்ம ஷைலு. ஷைலு? ஷைலு. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, நான் எப்படிமா சொல்லுவேன் துர்கா? அம்மா, அம்மா கேக்குறல்ல, ஷைலுக்கு என்னமாச்சு? ஷைலு, 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 ஏ கதவு தரணி, என்ன பிரச்சனை? அம்மா, நேத்து போனவ உள்ள கதவு திறக்க மாட்டேங்கிறம்மா, என்ன பண்றான்னு தெரியலம்மா.
என்னமா? ஐயா, உங்க அக்காவும் மாமாவும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போறதா சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போனாங்க. போ, இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியலங்கய்யா. அவங்கள பத்தி ஒரு தகவலும் இல்லைங்களேயா. ஐயா, ஏயா அழுறீங்க? அம்மா, ஏமா அழறீங்க? என்னமா பண்றது, வீட்டுல வேலை பாக்குறேன். உனக்கே எங்க அக்கா மேல இவ்வளவு பாசம் இருந்தா, கூட பிறந்த தம்பி, எனக்கு எப்படி அக்கா மேல மாமா மேல பாசம் இல்லாம இருக்கும்? என் புருஷனோட பிறந்த அக்காவோட குடும்பத்து காரணம் எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி எப்படி இல்லாம இருக்கும்? நாங்க வந்து திருச்சியில இருந்து திருவண்ணாமலை போற வரைக்கும் எல்லா ஊர்லயும் தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சு பார்த்துட்டோம். திருவண்ணாமலையில இண்டு எடுக்க விடாம எல்லா இடமும் தேடி பார்த்தோம், விசாரிச்சு பார்த்தோம், எந்த தகவலுமே தெரியல. அக்காவும் மாமாவும் மனசு நொந்து போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ. ஐயோ, ஒரு பேச்சு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, அத எங்களால தாங்கிக்க முடியாது. ஊர் உலகத்துல நடக்காததையா சொன்னா? எங்கேயோ நடந்துட்டு போகுது, ஆனா எங்க அக்கா குடும்பத்துல அது நடக்காது, நடக்கவும் கூடாது. அக்கா எப்பேற்பட்டவங்க, எங்க மாமா எப்பேற்பட்ட வல்லவர், அவங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்காது. நடக்க கூடாதுன்னா எல்லா சமயம் வேண்டிக்கிட்டேன். இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் அதை தெளிவுபடுத்திக்கிறதா நல்லது. அதனால ஒரு சாமியார்கிட்ட போய் எச்சலையில மை போட்டு பார்த்தான். என்னது, எச்சலையில மை போட்டு பாத்தீங்களா? வழக்கமா வெத்தலையில தானே மை போட்டு பாப்பாங்க. இதே சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சுமா. ஆனா எச்சலையில மை போட்டு பாக்குறதா அந்த சாமியாரோட வழக்கமா? மை போட்டு பார்த்ததுல ஏதாவது தெரிஞ்சிச்சிங்களா ஐயா? எச்சலையில மை போட்டு பார்த்ததுல சாமியாரே சமாதி ஆயிட்டாரு. அடப்பாவமே, ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோ? அத அந்த தெய்வத்துக்கிட்ட தான் போய் கேக்கணும். ஐயா, எதுக்கும் உங்க அக்கா மாமா குழந்தைங்களோட இருக்கிற போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்து பாருங்களேன். ஏமா, உனக்கு தோன்ற அந்த ஐடியா எனக்கு தோணாதாமா. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா. என்ன சிக்கல்? குடும்பத்தோட அவரை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டினா அப்புறம் அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் யோசிச்சேன். அதனாலதான் பேப்பர்ல போடல. இப்படி ஒண்ணு இருக்கோ ஐயா, நீங்க சொல்றது சரிதாங்க. எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க, நான் வரேங்க. சரிங்கம்மா, வரமா. ஏய், அவ போயிட்டாளான்னு போய் பாரு. எப்படி கேள்வி கேக்குறா? இல்லாம ஒரு வேலைக்காரி நம்ம கிட்டே வேலை கட்டாளாம். இருடி இரு. தாய் வீடு, தாய் வீடு. நேத்து ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டவதாம்மா. 24 மணி நேரமா உள்ளே இருக்காம்மா. நான் எவ்வளவு தடவை கூப்பிட்டு பாத்துட்டேன், கத்தி பாத்துட்டேன், அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறாம்மா. ஷைலு,
ஷைலு, கதவை தொற ஷைலு, ஷைலு, என்னமா இது? ஷைலு, 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 ஏன் இப்படி பண்ண சொல்லுமா? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு ஷைலு, ஏன்டா இப்படி பண்ண சொல்லு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஷைலு, சொல்லுமா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? நீங்களா பண்ணது மட்டும் நியாயமா இருக்கா? என்னடி கேக்குற? என்ன கேக்குறன்னு தெரிஞ்சுதா கேக்குறியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதா கேக்குறேன். நீங்க பண்றதால மட்டும் நியாயமா? நாங்க என்னமா பண்ணோம்? நீயும் நேத்து பூபதி அங்கிளும் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். எனக்கு கர்ப்பப்பை எடுத்த விஷயத்தையும் என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாத விஷயத்தையும் ஏன் மறைச்சீங்க? ஏன் எங்கிட்ட இருந்து மறைச்சீங்க? ஷைலு, ஷைலு, ஷைலு அழாதம்மா, ஷைலு அழாத, ஷைலு அழாத, ஷைலு அழாதம்மா, சொன்ன கேளுமா? ஏன் மறைச்சீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, ஏன் எங்கிட்ட மறைச்சீங்க? ஷைலு அழாத, சொன்ன கேளு, அழாதம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? கல்யாணம் ஆகாமல நான் கர்ப்ப பையன் இழந்துட்டேன். ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாத பாக்கியத்தையும் நான் இழந்துட்டேன். என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? மறுக்கிற விஷயமா? பண்ணிக்கிட்ட மறுக்கிற விஷயமா இது? சொல்லுங்க துர்கா. நீ எந்த குடும்பத்துக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டியோ அந்த குடும்பம் தான் ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல மாட்டி விட்டுச்சு. அந்த அவமானத்தை உன்னால தாங்க முடியாம அவசரப்பட்டு விஷத்தை குடிச்சிட்ட. உயிரை காப்பாத்தணும்னா நீ குடிச்ச விஷத்தால பாதிக்கப்பட்ட உன் கர்ப்ப பையை எடுத்தே ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த நேரத்துல எப்படியாவது உன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்ச அம்மா வேற வழியே இல்லாம அம்மா ஆபரேஷன் பண்ணி உன் கர்ப்ப பையை எடுக்கிறதுக்கு சம்மதம் கையெழுத்து போட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கர்ப்ப பையை இழக்கிறது எவ்வளவு வேதனையான விஷயம். அந்த வேதனையை உன்னால தாங்க முடியாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். இத மனசுல வச்சுக்கிட்டுதான் அந்த குடும்பத்தோட உனக்கு எந்த ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டான்னுதான் நாங்க தடுத்தோம். அத நீ புரிஞ்சுக்காம நீ என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சண்டை போட்டு அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசின. எதிர்காத்த இருட்டாக்குனா அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி ஆகணும்னு எவ்வளவு போராடின. அந்த குடும்பத்தை நீ பழி வாங்குறேன்னு சொல்லு. ஒண்ணு நான் எப்படி எல்லாம் அவமானப்படுந்தன. பேச்சாலையும் நடத்தையாலையும் ஒண்ணு நான் எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? என்ன மன்னிச்சிருக்கா? எதுக்கு ஷைலு மன்னிப்பு கேக்குற? நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி, நான் உன் அக்கா. நமக்குள்ள என்ன மன்னிப்பு இருக்கு? எதிரிக்கு கூட நல்லது செய்யணும்னு நீ நினைச்ச. ஆனா அந்த எதிரிய கிட்ட நெருங்க விடாம எட்டி நிக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். ரெண்டுமே தப்பு இல்லம்மா. ராஜதுரைக்கிட்ட வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும்தான் பழகுனேன். இப்போ அவன் என்னோட சொந்த தாய் மாமன் பையன்னு தெரிஞ்சதும் அவன் மேல ஆசைப்பட்டு
அவனோட வீட்டுக்கே போனேன். என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துனதும் அதே ஊர்ல வீடு வாடகைக்கு எடுத்து நான் தங்கினேன். அங்க நீ வந்து எனக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி அந்த வீட்டையும் காலி பண்ண வச்ச. ஆனா நான் உன் பேச்ச எதையுமே கேட்கல. மறுபடியும் ராஜத்தோர வீட்டு வாசல்லையே டென்ட் போட்டு தங்கிட்டேன். அப்பவும் நீ வந்து எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்ன, நான் உன் பேச்ச கேட்கவே இல்லை. உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அப்புறம் தான் ராஜதரன் அவன் தங்கச்சி கையலுக்கு மறுவாழ்க்க கிடைக்கணும்னு ஒரு ஊனமான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறதும் என்கிட்ட சொன்னான். என்னால அவங்க குடும்பத்துக்கும் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியில வந்தேன். ஆனா இப்ப சொல்றக்கா, எந்த குடும்பம் என் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குச்சோ, என்னால ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக முடியாம பண்ணுச்சோ, அதே குடும்பத்துக்கு நான் மருமகளா போவேன். எனக்கு வாரிசு இல்லாம பண்ண அந்த குடும்பத்துக்கு நான் வாரிசு இல்லாம பண்ணுவேன் பண்ணுவேன். இத்தனை நாளா அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா ஆக கூடாதுன்னு சொன்னா, இப்ப சொல்றேன், உன்னை அந்த குடும்பத்துக்கு மருமகளை ஆக்கியே தீருவேன்.